கரெக்டா சிக்குதுரா அஸ்வத், நீ எடுக்கும்போது அங்க இருந்து பார்சல் போட்டு விட்டு சொல்லி நம்ம கிட்ட என்னை ஸ்கேம் வேற பண்ணிட்டான். பாட்டி ஏண்டா இப்படி காதி புடிச்சு திரியுறீங்க? Hi guys, நீ என்னடா காலங்காத்தாலே இப்படி இருக்கிற? வெல்கம் பேக், திஸ் இஸ் குட் ஃபெலாஸ் ஃப்ரம் சென்னை. எஸ், எப்பயுமே இந்த மாதிரி இப்படி கை வந்துருது நமக்கு, எப்பவுமே அது வந்து எனக்கும் வந்து பேசுறப்ப அந்த ஆக்சுவல் வந்துருது. இருந்தாலும் நீங்க வந்து இந்த டைம் பார்க்க போறது வந்துட்டு ஒரு சென்னை சீரியஸ் தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. என்னடா திடீர்னு சென்னை போயிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதுக்காக நான் வந்தேன். நான் வரேன்னு சொல்லி நட்புங்கிறனால அனுராக் வந்தான். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களோட இன்னொரு நட்பு இருக்காரு, அவரை தான் நாங்கள் இன்னைக்கு போய் ப்ராங்க் பண்ண போகிறோம் நாங்கள். எஸ், நாங்கள் அவங்ககிட்ட வரதெல்லாம் சொல்லலை. ஆல்ரெடி நான் அங்கே ஊர்லேருந்து இங்கே வரும்போது அவன் வீட்டில் இங்கே தான் இருந்தான். ஸோ எனக்கு வந்து அந்த அட்ரஸ்லாம் அனுப்பிச்சி விட்ருந்தான். அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, பரத் வந்து எப்போதும் 9:00 ஆஃபீஸ் கிளம்பிடுவான். நம்ம இன்றைக்கி அவனுக்கு என்ன பிளான் என்ன ஏதுன்னு தெரில. ஆக்சுவலாக இன்னைக்கு வீக் டே தான், அவனுக்கு ஆஃபீஸ் வந்து இருக்கணும். நம்ம வந்து நேராக அங்கே போய் பார்த்துக்கலாம். அவன் வீடு இருக்கிறது வந்து ஈகாட்டு தாங்கல், அது எங்கேயோ இருக்குது. எங்கடா இருக்க? வீட்லயா? ஆபீஸ் கிளம்பிட்டியா? சரி, ஒரு சின்ன ஹெல்ப். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட ஒரு பார்சல் ஃபுட்டு கொடுப்பான், வாங்கி வச்சிரு. நெக்ஸ்ட் டைம் எப்போ ஊருக்கு வரியோ அப்போ கொண்டு வந்தீங்கன்னா போதும். இதோ இப்போ வந்துடும், ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவான். நான் அந்த கேஎம்எஸ் என்க்ளேவ்னு நீ அனுராக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருந்தல்ல, அவன் அன்னைக்கு துபாயிலேருந்து வர்றப்போ அதுதானே உன்னோட லொக்கேஷனு? சரி, ஓகே. அது என்ன டோர் நம்பர்? A1? சரி, ஓகே, நான் வந்துட்டு சொல்லிடுறேன். அவன் வரது பேர் வந்து பிரத்யூஷ், நீ பார்த்துக்கோ. ஓகேவா? ஆமாம், சரி. அது ஒரு பார்சல் நீ வாங்கி வாங்கினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ம், சரி. ஒரு 5 நிமிஷத்தில் நான் வந்துடுவான், அவன் கிட்டே தான் இருக்கான். நம்ம குளிக்க போயிடாத நீ. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பரத்தோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இனி போன டே அவன் வந்து டக்குனு எதுக்குடா வந்தீங்க இங்க அப்படின்ட்டான. என்னடா பண்றது? நம்ம என்ன தெரியுமா சொல்ல போறோம்? நாங்க வந்து வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டோம். இனிமேல் நாங்க கோயம்புத்தூர் சைடே போக மாட்டோம், இங்கேதான் இருக்க போறோம். அதோட ஃபர்ஸ்ட் விலாக் தான் இது அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு காட்ட போறேன். அவனை ரியாக்ஷன் நீங்களே பாருங்க. மறந்துடுச்சுடா, மட்டன் குஸ்காவா? அலப்புற கலப்புறம் விட்டா அப்பா மாப்பிள, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு மாப்பிள்ள. வீட்டுல எல்லாம் சண்டை போட்டு வந்துட்டோம்.
எப்போ கிளம்புறீங்க மறுபடியும்? வருது சந்தோஷமா வந்துட்டோம். அவன் நம்ம வந்த அந்த மகிழ்ச்சி இல்ல ஷாக்ல இருக்கான்டா அவன். சின்னடா கஷ்டிவே என்ன தெரியுமா அதிகம் இல்ல கோயம்புத்தூர் சிங்கக்குட்டி வளர்த்தது சென்னை சிட்டி என்னன்னு கேள்ற வந்ததுல இருந்து இதவே சொல்லிட்டு இருக்கான்டா. அவன் ஒரு மீமா பாத்துட்டு After 5 years, I'll be in... எதுக்கு வந்தீங்க? என்ன பிரச்சனை? வீட்ல சண்டை போட்டு வந்து எதுக்கு சண்டை போட்டா? நீங்களே இங்கதான் எடுக்க போறோம். ஏதாவது வந்து உருப்படியா பண்ணிட்டு கையில காசு எடுத்துதான் நாங்க நீங்க ஊர் போக போறதா ஒரு பிளானு எல்லாமே எடுத்து அளப்புற கலப்புறம் தாப்பாருடா கூட போட்டு தரேன். ஊர் கிளம்புங்க உன்னோட சட்டி எடுத்து போட்டுக்கலாம் பிளான்ல இருக்கு. எனக்கும் புரியல இன்னைக்கு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும் கேட்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hi guys, welcome back. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன்.